போறதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். ஆனா ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். ஓகேவா, இந்த டாபிக் ஃபுல்லாவே வந்து ப்ராப்ளம்ஸ் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் வந்து மோல் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோல்னா என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டசன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கியா? ஒன் டசன் அப்படி, ஒன் டசன்ல வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 12 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா, கெமிஸ்ட்ரியில வந்து பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். பார்ட்டிகல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி அயோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து பார்ட்டிகல்ஸ்னா என்னது? பார்ட்டிகல்ஸ்னா இட் இஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் அயோன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து மோல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டசன்ல வந்து எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 12 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து ஒன் மோலில் வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா, நோ 6.022 × 10³ பார்ட்டிகல்ஸ். எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 6.022 × 10³ பார்ட்டிகல்ஸ். இந்த நம்பரை வந்து கண்டுபிடிச்சவர் பேர் வந்து அவகேட்ரோ. ஸோ இந்த நம்பரோட பேர் வந்து அவகேட்ரோ நம்பர். என்ன நம்பர்? அவகேட்ரோ நம்பர். ஸோ ஒன் மோல்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ்? 6.022 × 10³ பார்ட்டிகல்ஸ். ஸோ டெஃபினேஷன் எப்படி எழுதலாம்? ஒன் மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் is defined as Avogadro number of particles. எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? Avogadro number of particles. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். So two formulae we will be using for the problems. Okay, so what are the two formulae appadina? First formula vandu number of moles is equal to mass divided by molar mass. First formula enadhu? Number of moles is equal to mass divided by molar mass. செகண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸ்னா என்னது? பார்ட்டிகல்ஸ்னா இட் இஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாமா? ஸோ ப்ராப்ளம்ஸ் இன்னையிலிருந்து ஃபுல்லாக இந்த லெசன் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஹவு மெனி மோல்ஸ் ஆர் தேர் இன் 5 grams of calcium? How many moles are there in 5 grams of calcium? So என்ன கேக்குறாங்க இந்த ப்ராப்ளம்ல? How many moles? How many moles அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? What we have to find? We have to find how many moles. How many moles na? We have to find the number of moles. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்னது? 5 கிராம்ஸ் னு கொடுத்துருக்காங்க. சோ கிராம்ஸ் னா இட் இஸ் மாஸ். ஓகே, சோ மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிராம்ஸ் அப்படினு கொடுத்துருக்காங்க. சோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவ? மாஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் இருக்குறது எந்த ஃபார்முலால? ஃபர்ஸ்ட் ஃபார்முலால.
So what we should do, number of moles is equal to mass by molar mass. Number of moles is equal to mass by molar mass. Mass evlo kuduthirukanga question la 5 grams. Divided by calcium oda mass evlo na sala masses vandu nyabagam vechikanu appdi sonna. So adile calcium oda mass evlo 40. Okay, calcium oda mass evlo 40 grams. So grams grams cancel aido. 5 ones are 5 8s are 40. So 1 divided by 8. So 1 divided by 8 0.40. 8 ones are 8 2 0, 8 2s are 16, 4, 0, 8 5s are 40. So, your answer is 0.125 moles. This is the number of moles. Kunjita? So, second problem. Alchira by the? Yes, sir. Now, second problem நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது கன்வெர்ட் பண்ணும் எத்தனை மோல்ஸ் தான் கேக்குறாங்க க்வெஸ்சன்ல, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். So next, how many moles are there in 54 grams of aluminium? 54 grams of aluminium, atomic mass of aluminium put in the bracket la. Atomic mass of aluminium is equal to 27 grams. So, என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? How many moles? So, to find, என்ன கண்டுபிடிக்கணும்? How many moles na? We have to find the number of moles. என்ன கொடுத்திருக்காங்க? Given என்னது? Mass of aluminium கொடுத்திருக்காங்க. So, mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 54 grams. வேற என்ன கொடுத்திருக்காங்க? அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம மோலார் மாஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? சோ அட்டாமிக் மாஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், மோலார் மாஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? சோ மோலார் மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27 கிராம்ஸ். சோ மாஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரி ஃபார்முலா, எந்த ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எஸ். சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் divided by molar mass. So mass வந்து 54 grams, molar mass வந்து 27 grams. Grams grams cancel. 27 ones are 27 twos are. So number of moles வந்து எவ்வளவு கிடைக்குது? 2 moles. புரிஞ்சுதா? Now third problem. What is the mass of 4 moles of aluminium? Atomic mass of aluminium is equal to 27 units. So, என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? So, first, given என்ன எழுதிடலாம், என்ன கொடுத்திருக்காங்க? 4 moles of aluminium. So aluminium oda number of moles kuduthirukanga. So number of moles ennadhu? Enna kuduthirukanga number of moles? 4. Next vera enna kuduthirukanga? Atomic mass. Atomic mass vandu nama molar mass nu kuda sollalam. So molar mass evlo kuduthirukanga? 27 units. Enna kandupidikka solranga? To find ennadhu?
what is the mass? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் கண்டுபிடிக்கணும். சோ மாஸ் வந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ ஃபார்முலா எது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து குவெஸ்டின்ல 4 னு கொடுத்திருக்காங்க. மாஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ அத வந்து நம்ம x னு வச்சுக்கலாம். மோலார் மாஸ் வந்து 27. சோ x இஸ் ஈக்குவல் டு 27 into 4 இஸ் ஈக்குவல் டு 108 யூனிட்ஸ். மாஸ் கண்டுபிடிக்கணும். அதனால யூனிட்ஸ் னு போடலாம் இல்லாட்டி கிராம்ஸ் னு கூட போடலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். புரிஞ்சதா? சோ யூனிட்ஸ் னு எழுதலாம் இல்லாட்டி 108 கிராம்ஸ் அப்படினே எழுதலாம். ஓகே. Next question. Fourth one. How many moles are there in? How many moles are there in 9.033 × 10^24 atoms of helium? So answer வந்து first given எழுதிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 9.033 × 10^22 atoms. Atoms, molecules, ions. அப்படினா நான் என்ன சொன்னேன்? Particles அப்படினு சொன்னேன். So number of particles கொடுத்திருக்காங்க. So number of particles is equal to 9.033 × 10^24 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So என்ன கண்டுபிடிக்கணும்? To find என்னது? How many moles? So we have to find number of moles. In the formula use pannuvom mass varala. So in the formula use pannuvom second formula. Second formula enadhu? Number of moles is equal to number of particles divided by Avogadro number. Number of particles divided by Avogadro number. Okay, so number of particles evlo kuduthirukanga question la 9.033 × 10^24. Avogadro number value enadhu? Adha by heart pannanum. Avogadro number enadhu? Page thirupi paarenga. 6.022 × 10^23. Okay, so ipo 10^23 appuram idhula 23 10 போயிடும். சோ 1 ஆயிடும். கரெக்டா? கரெக்டா? இது புரியுதா இல்ல எலாபரேட்டா போடவா? சோ 10^23 அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத சால்வ் பண்ணிடலாம். 6.0 இருக்கு கரெக்டா? 6.0 வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா 6 னே கன்சிடர் எடுத்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 9.0 இருக்கு. சோ அது அப்ராக்சிமேட்டா நம்ம 9 அப்படினு வெச்சுக்கலாம். into 10^24. 10^23 மேல போயிடுச்சு அப்படினா இட் will become 10^-23. 10^23 நியூமரேட்டருக்கு போச்சுனா என்ன ஆகும்? இட் will become 10^-23. சோ என்ன கிடைக்கும் நமக்கு? இத 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? 3/2. So 3/2 × 10^24 − 23 எவ்வளவு? 1. So 10^1 னா வெறும் 10 னு எழுதினா போதும். So 3/2 டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 × 1 = 2. 1.5 னு வரும். So 1.5 × 10. So அதாவது 15 moles. புரிஞ்சதா? So fifth sum வந்து homework. இத முடிச்சிட்டு வரணும். How many moles are present in
54 grams of helium. Atomic mass of helium is equal to 4 units. So, this is the homework. Okay? So, முடிச்சிருங்க மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இன்னும் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாமே வந்து நாளைக்கு பார்க்கலாம்